ஆண்டவர் இரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்துக்கு எடுக்கப்பட்ட வசனம் அப்போஸ்தலாகிய யாக்கோபுக்கு எழுதின பொதுவான நிருபம் 1:22. நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்க திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள். அன்பான சகோதரர்களே, இந்த காலவேளையில கர்த்தர் உங்கள் நோக்கி சொன்ன வார்த்தை, என்னோட வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாமல் இருக்காதீங்கள், தன்னைத்தானே ஏமாறாமல் இருங்கள் என்று இந்த காலவேளையில உங்கள் நோக்கி சொல்லி இருக்கிறார். அன்பான சகோதரர்களே, நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. இந்த வார்த்தையின்படி நம்ம செய்ய வேண்டும். நம்ம என்ன கேட்டோமோ அது வாழ்க்கையில நடக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, நம்மளோட சமூகத்துல நிறைய பேர் பார்க்கலாம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறாங்க, இன்னொரு காசை விடுறாங்க. ஆனா யாரா வார்த்தை கேட்டு உள் வாங்குறாங்களோ அவங்க கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். அன்பான சகோதரர்களே, யாரா இன்னொரு காது கேட்டு இன்னொரு காது விடுறாங்களோ அவங்களோட வாழ்க்கையை பார்க்கும் போது கஷ்டங்கள் புலம்பல் நிறைந்து இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் என்னை ஏமாத்திட்டாங்க, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கல என்று புலம்புவாங்க. காரணம், கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவங்க செய்யாமல் தன்னைத்தானே ஏமாறுறாங்க. அன்பான சகோதரர்களே, இந்த பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் லோத்துக்கு மட்டும் அவன் குடும்பத்துக்கு சொன்னது ஓடி போங்க என்று சொன்னார். ஆனா எல்லாம் ஓடி போனாங்க. ஆனா லோத்தோட மனைவி கர்த்தர் வார்த்தை கேட்காம திரும்பி பார்த்தாள். லோத்தோட மனைவி ஓடிட்டே இருக்கும் போது எண்ணத்துல பல ஓட்டங்கள் ஓடுது. இந்த மாயமான உலக சார்ந்த எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கிறதுனாலதான் தேவன் வார்த்தையை கேட்டு உள் வாங்க முடியாம இன்னொரு கதை விட்டு திரும்பி பார்த்தால். அன்பான சொல்லுதல்லே, இதே போல நீங்களும் தேவன் வார்த்தையை கேட்டு உள் வாங்காம இருக்காதீங்கள். அவர் என்ன சொன்னாரோ அது உங்க வாழ்க்கையில செய்யுங்க. பல கோடி மக்கள் உலகத்தில் இருந்தாலும் உங்களுக்கு ஏற்று ஒரு வசனத்தை பேசுவார். அந்த வசனத்தை ஒரு காதல கேட்டு நீங்க உள் வாங்கி உங்க வாழ்க்கையில நடங்க. நீ எதை கேட்டீரோ அது செய்யுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க அதேபடி செய்யும் போது கர்த்தர் உங்களை வழி நடத்துவார், உள்ளங்கையில வைத்து நடத்துவார். அன்பான சகோதரர்களே, என் தெரிஞ்ச ஒரு நண்பன் நேத்து வேலையில போன சொன்னான், முன்னாடி எல்லாம் நான் புலம்பிட்டே இருப்பேன், உலகத்துல எல்லாரும் என்னை வெறுத்தாங்க, யாருமே என்னை நேசிக்கல அப்படின்னு புலம்பிட்டே இருந்தேன். நேத்து தேவனோட அன்பு என்னன்னு நான் உணர்ந்தேன். அவரோட வார்த்தையை கேட்டு நடக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க என் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் நடந்தது என்று சொல்லும் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். அன்பான சகோதரர்களே, இதே போல தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்க நடக்கும் போது உங்களோட வாழ்க்கையில பல சந்தோஷத்தை நீங்க பெறுவீர்கள். அது அவரோட வார்த்தையை கேட்டு உங்க வாழ்க்கையில செய்யாம இருக்காதீங்கள். அன்பான சகோதரர்களே, கர்த்தர் அந்த நாளை கொடுத்து இருக்கிற அந்த நாளை சந்தோஷத்தோட ஆரம்பிங்க. அவரோட வார்த்தை கேட்டு வாழ்க்கையில் நடக்கும் போது இந்த நாள் முழுதுமாக சந்தோஷத்தோட இருக்கும். அன்பான சகோதரர்களே, சந்தோஷம் ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. இந்த செய்தி மூலமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்புள்ள ஆண்டவரே, சுயம சொத்துருக்கிறோம் 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 அப்பா. இந்த காலவேளையில கர்த்தாவே எங்களோட பேசுனதுக்கு அவங்களுக்கு நன்றி. பிதாவே, நீ சொன்னிருப்பா, என்னோட வார்த்தையை கேட்டு வாழ்க்கையை நட அப்படின்னு சொன்னிருப்பா. ஆம் கர்த்தாவே, இந்த கால வேலையில கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையை கேட்டு நடக்க போறோம்ப்பா. ஆனாலும் அப்பா, இந்த மாயமான உலகத்துல கர்த்தாவே உன் வார்த்தையை கேட்டு நடக்காம பல சூழ்நிலைகள் வருவோம்ப்பா. அதுல இருந்து நடக்க கர்த்தாவே எங்களுக்கு ஒரு ஒத்தாசை தருப்பகம் நன்றி. ஆவியானவர் ஒரு பலனை தருப்பகம் நன்றி சொல்றீங்க. கிருபியோடு எங்களை நடத்துவோம்ப்பா, கிருபியோடு எங்களை நடத்துப்போம் நன்றி. சுவேந்த யூடியூப்ல கவனிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களோட பேசுனேன், மகனே மகளே நான் சொல்ற வார்த்தையை செவி சாய்த்து அதேபடி செய்யுங்கள் என்று சொன்னீரப்பா. அப்பா, இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் அப்பா அந்தபடியே கேட்டு வாழ போறாங்கப்பா. சுவேன் அவங்கள கண்மணி போல நடத்துப்போம் நன்றி. எந்த குறை வைக்காம காத்து கொள்ள போதும் அவங்க நன்றி சொல்றீங்க. கிருபியோடு நடத்து
இயேசுவின் ஜெபத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தர் ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவன் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தர் ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சில பகரம் வருவதே ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் கிருபையோட அன்பு பசத்தாவியோட நம் ஆணையோடு நின்று நிறுத்திருப்பாராக ஆமென்.